ஒரு காட்டில் எல்லா குருவிகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் ஒன்று டுன்டினி குடும்பமும் இருந்தது. டுன்டினி தன் மகன் ராமு கூட இருந்தாள். அவள் புருஷன் ரொம்ப உழைப்பாளியாக இருந்தார்கள். அவன் எப்பொழுதும் காலையிலிருந்து மாலை வரை கனிகளை தேடிக்கொண்டு வந்து சேர்த்து வைப்பான். சாயந்திரம் எடுத்து கொண்டு வருவான். மனைவி மகன் இவன் மூன்று பேரும் சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஒரு நாள் தன் மனைவி டுன்டினிக்கு ராமு சொல்கிறான், டுன்டினி என்ன எங்கள் மகன் கண்ணினி சாப்பிட்டானா? இல்லை ராமு, நேற்று ராத்திரியும் சாப்பாடு சாப்பிடவில்லை. அவன் அடம் பிடிக்கிறான். ஸ்வீட் மாதுளப்பழம் சாப்பிட வேண்டும் என்று. இதற்கு போய் எதற்கு கவலைப்படுகிறாய்? போகிறேன், என் செல்ல மகனுக்கு சுவையான மாதுளம் எடுத்து வருகிறேன். இப்படி சொல்லி கொண்டு ராமு போகிறான். டுன்டினி அவனுக்கு போக வேண்டாம் என தடுக்கிறாள். நில்லுங்கள் ராமு, உங்களுக்கு தெரியும் மாதுளம் அவர்கள் கண்ட்ரோலில் இருக்கு. கருப்பு காகம் உங்களுக்கு அடித்து விடுவார்கள். இல்லை டுன்டுனி, நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? நான் கருப்பு காகமிடம் பேசி கொள்கிறேன். யார் எத்தனை கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு இதயம் இருக்கும் இல்லையா? அப்பா ராமு கருப்பு காகம் இருக்கும் இடத்திற்கு சென்று விடுகிறான். அப்பா குருவி இரண்டே மாதுளம் பறிக்கிறான். கருப்பு காகம் அங்கே அது பார்த்து விடுகிறான். ஒரு கல் எடுத்து அடிக்கிறான். அப்பா ராமு தரையில் தொப்பென்று விழுகிறார். இரக்கமில்லாத கருப்பு காகம், நான் என் குடும்பத்துக்காக இந்த மாதுளம் எடுத்து கொண்டு போக இருந்தேன். இப்படி சொல்லி கொண்ட ராமு குருவி மயக்கமாகி விடுகிறான். இரக்கமில்லாத கருப்பு காகம் ராமுவுக்கு தூக்கி கொண்டு தொலைவில் இருக்கும் காட்டில் போட்டு விடுகிறான். விழுந்ததில் அப்பா குருவிக்கு சிறகுகள் உடைந்து விடுகிறது. கொஞ்ச நேரத்திற்கு அப்புறம் புறா அங்கே வருகிறான். புறா அப்பா குருவிக்கு தன் முதுகில் எடுத்து சென்று அவன் வீட்டில் விடுகிறான். இதை பார்த்த டுன்டினி அழுகிறாள். இல்லை ராமு, என்ன ஆகிவிட்டது? நான் சொன்னேன் அங்கே போகாதீங்க என்று. எதற்கு போனீங்க? கருப்பு காகம் இருக்கும் இடத்திற்கு என்று அழுகிறாள். அப்பாவுக்கு நினைவு வருகிறது. அவன் மகனும் பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார். அப்பா நீங்கள் எதற்கு போனீங்க? கருப்பு காகம் இருக்கும் இடத்திற்கு என்று மகன் சொல்கிறான். அப்பா சொல்கிறார், மகனே உன் விருப்பம் நிறைவேற்ற. மகனே உன் விருப்பம் நிறைவேற்றணும் இல்லையா? எனக்கு தெரியாது, என் இறக்கை உடைந்து விடும் என. மறுநாள் காலை அவன் அம்மா டுன்டினி சாப்பாடு எடுத்து வருவதற்கு போகிறாள். தன் பிள்ளைக்கும் தன் புருஷனுக்கும் கஷ்டப்பட்டு எடுத்து வருகிறாள். வீடு நடந்து வருவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு இரண்டே பேர் கடலில் சிக்கியது. அதை எடுத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறாள். நீங்கள் ஒரு கனி சாப்பிடுங்கள், மகன் ஒரு கனி சாப்பிடட்டும். மகன் சாப்பிடுகிறான். எனக்கு தெரியும் நீ சாப்பிடவில்லை என்று. நீ சாப்பிடவில்லை என்று பட்டினியாக இருக்கிறாய் என உனக்கு இரண்டு கனிதானே கிடைத்தது? இல்லை இல்லை கணவரே, எனக்கு நான்கு கனி கிடைத்தது. நான் இரண்டு சாப்பிட்டு உங்களுக்கு இரண்டு எடுத்து வந்தேன். ராமு அந்த கனி சாப்பிடுகிறார். அவனுக்கு புரிந்தது அம்மா குருவி பட்டினியாக இருக்கிறாள் என்று. இப்படியே சில நாட்கள் சென்று விடுகிறது. அப்பாவுக்கு வயசாகி விட்டது. அம்மாவுக்கும் அவர்கள் மகன் பெரியவன் ஆகிவிட்டான். மகனே, இன்னைக்கு எனக்கு ஸ்வீட்டாக ஏதாவது எடுத்து வந்து கொடு.
எனக்கு எது கிடைக்கிறோ அதை எடுத்து வருகிறேன். அம்மா, என்னால் முடியாது, நீங்கள் சொல்லுவது என்னால். நீங்கள் எங்கேயும் போய் கணினி எடுத்து வருவதில்லை. உங்கள் இரண்டு பேர் சாப்பாட்டும் நான் எடுத்து வர வேண்டும். ஒரு நாள் மகன் வீட்டுக்கு வருகிறான். அவன் கூட ஒரு அழகான குருவி இருந்தால். அவளுக்கு பார்த்து அம்மா சொல்கிறாள், மகனே, இந்த குருவி யார்? மகன் சொல்வதற்கு முன் குருவி சொல்கிறாள், உங்கள் மகனின் மனைவி, இன்னைக்கு திருமணம் செய்து கொண்டோம். என்னங்க, உங்கள் வீடு ரொம்ப சின்னதாக இருக்கு. இதில் உங்கள் வயசான அம்மா அப்பாவா? இல்லை, நானா என்று முடிவு எடுத்துக்கோங்க. மகனே, எங்களுக்கு சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டாய். உன் கண்ணில் நாங்கள் அவ்வளவு தாழ்ந்து விட்டோமா? உங்களுக்கு சொன்னால் சம்பாதிப்பீர்களா? நீங்கள் சொல்லுவீர்கள், எங்களை பார்த்துக்கொள், எங்களுக்கு சாப்பாடு எடுத்து வா என்று. நானும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்படியே சில நாட்கள் சென்று விடுகின்றன. மருமகள் முட்டை ஒன்று கொடுக்கிறாள். சில நாட்களுக்கு பின் மனைவி செல்கிறாள். அம்மா அப்பா தூங்கி விடுகிறார்கள். அப்போ சொல்கிறாள், என்னங்க இந்த இரண்டு வயசான கிழட்டுகளையும் இங்கிருந்து அனுப்பவில்லை என்றால் நான் முட்டை எடுத்து கொண்டு போய்விடுகிறேன். நான் இந்த கிழவர்கள் அம்மா அப்பா இருக்க மாட்டேன். அவர்களுக்கு சொல்லிவிடு, இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று. இனி இது எங்கள் வீடு. இங்கிருந்து அனுப்பவில்லை என்றால் நான் முட்டை எடுத்து கொண்டு போய்விடுகிறேன். நான் இந்த வயசானவங்க இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். இனி இது எங்கள் வீடு. இவர்களுக்கு வயசாகி விட்டது, இனி நாங்கள் வாழ வேண்டும். அவர்களுக்கு சொல்லிவிடு, விடுங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று. என்னங்க, என் பேச்சை கேளுங்க. உங்கள் அப்பா அம்மாவிற்கு ஆசிரமத்தில் விட்டு வாருங்கள். மகன் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு சும்மா இருந்து விடுகிறான். பின் மறுநாள் தன் அப்பா அம்மாவுக்கு சொல்கிறான், அம்மா, நீங்கள் ஆசிரமத்துக்கு போய்விடுங்கள், அங்கே நல்லா பார்த்து கொள்வார்கள். மகனே, இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதற்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் உனக்கு வளர்த்தோமா? மகன் பேசுவதை கேட்டுக்கொண்டு ரொம்ப வேதனையாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தன் மகனை என்ன சொல்லுவாள்? தன் அம்மா அப்பாவுக்கு ஆசிரமத்தில் விடுகிறான். அம்மா மகனுக்கு இப்படி சொல்கிறாள், என் வார்த்தைகள் நினைவில் வைத்துக்கொள். எவன் எப்படி செய்கிறானோ அவனுக்கும் அப்படியே ஆகும். நீ எனக்கும் உன் அப்பாவுக்கும் செய்கிறாயே, நாளை உன் மகனும் உனக்கு அப்படியே செய்வான். உன் மகனும் உனக்கு அப்படியே விட்டு போவான். நீ எங்களுக்கு இப்படி செய்கிறாய். அவர்கள் சென்று விடுகிறார்கள். அம்மாவும் அப்பாவும் மனவேதனையாக சில நாட்கள் பின் ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் ஆகின்றனர். அவர்கள் சாப்பிடுவதை விட்டுவிட்டார்கள். அம்மா ஒரு நாள் கணவனுக்கு சொல்கிறாள், எங்கள் மகன் எங்கள் கூட ரொம்ப தப்பு செய்துவிட்டான். நான் என் மகனுக்கு இப்படி வளர்க்கவில்லையே. அப்பா சும்மாக இருந்தான், ஒன்று சொல்லவில்லை. அம்மா குருவி தூங்கிவிடுகிறாள். மறுநாள் காலையில் அம்மா கண் திறக்கிறாள். தன் கணவர் மீது விழுகிறது. அவர்களுக்கு சில பேர் கொண்டு போகிறார்கள். அம்மா சொல்கிறாள், எங்கே எடுத்து கொண்டு போகிறீர்கள், எங்கே எடுத்து கொண்டு போகிறீர்கள் என் கணவருக்கு. அம்மாவுக்கு சொல்கிறார்கள், உங்கள் கணவர் இந்த உலகத்தை விட்டே போய்விட்டார். அளவும் இல்லை, ஒன்றும் சொல்லவும் இல்லை. எதற்காக என்றால் அவளும் தன் கணவர் கூட இறந்து விட்டாள். மகனுக்கு என்ன ஆகும் என்று
காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அம்மா அப்பாவுக்கு விட்டு சென்ற மகனுக்கு என்ன ஆகும் என்று காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் மகன் அம்மா அப்பாவுக்கு செய்தது தண்டனை வரும் வாழ்க்கையில் கிடைக்கும்.